அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பண்டிகை கால போனஸாக மூன்று விதமான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன தகவல், அது என்னென்ன அறிவிப்பு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் போட்டுருவோம். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு வரீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 17%லிருந்து 28% உயர்த்தி அதற்கான அரசாணையை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இது அனைத்து துறைக்கும் வந்து பொருந்தும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவங்களோட அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளானாங்க. ஸோ இருந்த போதிலும் அவர்களுக்கு உயர்த்தப்பட்ட டிஏவுடன் கூடிய சம்பளம் வந்து இன்னும் வரலை அப்படிங்கிறது தான். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த அகவிலைப்படி அதாவது ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி வந்து ஏஐசிபி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3% இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 28+3% டோட்டலாக 31% மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்ந்திருக்கும். ஸோ தற்போது வரைக்கும் வந்து 28%. ஸோ மேலும் 3% உயர்த்தி 31% அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முதல் இது. ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா, டிஏ அரியர்ஸ், ஸோ அதாவது நிலுவைத் தொகை வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த 1.5 வருடமாக வந்து கொடுக்கலை. ஸோ அதற்கான அந்த நிலுவைத் தொகை அனைத்தும் சேர்த்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நிறையா வந்து துறை ரீதியான கோரிக்கைகள் வந்து வச்சுட்டு வராங்க. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தையும் மத்திய அரசுக்கிட்ட இருந்து நடத்திட்டு வராங்க. ஸோ இதில் பாசிட்டிவான ஒரு இது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அந்த 18 மாதத்திற்கான அரியர் தொகையும் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஊடக தகவல்கள் வந்து இதை வெளிப்படையாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஊடகத்தின் வரும் செய்திகள் தான் இது அனைத்துமே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ஓட இன்ட்ரெஸ்ட், ஸோ பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இருக்கக்கூடிய 6 கோடி மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயி ப்ராமினன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட 6 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதில் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 வித அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது ஒரு பண்டிகை காலம், அதாவது தீபாவளி சமயத்தில் இந்த 3 அறிவிப்புகளும் வந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். ஸோ அவர்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற நிலையில் ஸோ இதற்கான அறிவிப்புகள் அறிவிப்பதற்கு இன்னும் சில வாரங்களே உள்ளது. ஸோ அதற்குள்ளே நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறத அனைவருமே எதிர்பார்க்கலாம்.